ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை கவர்ச்சிக்கு அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னு இருந்தால், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நடிகை பேர்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி KMR அப்படின்னு சொல்லி ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய நடிகை ஸ்ரேயா பற்றின ஒரு காசிப் தான் சிக்கியிருக்கு. ஸோ KMR அப்படின்னா என்னன்றதை நிறைய பேர் தெரிஞ்சும், தெரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் வாங்க, நம்ம ஃபேன்ஸ் 70mm ஃபேன்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நடிகை ஸ்ரேயா சரண் பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய கவர்ச்சி குறையவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடிக்கக்கூடிய படங்கள், அவங்க வந்து பட வாய்ப்புகளை வாங்குறதுக்காக எந்த இயர்லிக்கும் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ஒரு வெப்சீரிஸில் எல்லை மீறிய கவர்ச்சியில் நடிக்க போகிறாங்க அப்படின்றத நியூஸும் போட்டிருந்தோம். அதே மாதிரி இப்போ அந்த வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் உச்சகட்ட கவர்ச்சி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முன்னழகு முக்கால்வாசி தெரிகிற மாதிரியான ஒரு நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, குட்டி நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, தொடையழகு முழுசாக தெரிகிற மாதிரி, முன்னழகும் தெரிகிற மாதிரியான அந்த உடையில போட்டுட்டு படுக்கேறி படு சூடான காட்சியில் வந்து நடிச்சிருக்காங்க. 41 வயசாகக்கூடிய ஸ்ரேயா சரணோடைய இந்த கவர்ச்சியை பார்த்து ரசிகர்கள் தெரிக்க விட்டுருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ KMR இஸ் பேக் அப்படின்ற ஹேஷ்டேகும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம தமிழ் ரசிகர்களால் அதை வந்து ஷேர் செய்யப்பட்டுட்டு வருது. ஸோ நடிகை ஸ்ரேயா முதல்ல வந்து தமிழ் சினிமாலையும் தெலுங்கு சினிமாவில் தான் வந்து வாய்ப்புகளை தேடினாங்க, குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இங்கே என்னதான் கவர்ச்சி காட்டுறதுக்கு என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லினாலுமே இங்கே அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. அதுக்கான காரணம், உடல் அளவில் அவங்களுக்கு கவர்ச்சிகள் இருந்தாலுமே அந்த முக அந்த ஃபேஸ் லெவலில் அவங்களுக்கு அந்த வயசான தோற்றம் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சுது. அதனால அந்த கவர்ச்சி ரோலுக்கு அவர் செட் ஆக மாட்டார், மக்கள் வந்து ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றது இங்கே ஃபீல் ஆனாங்க. ஸோ அதனால் இங்கே சரிப்பட்டு வராது இதே மாதிரி இருந்தால் அப்படின்னு சொல்லி அங்கே பாலிவுட் போயிட்டாரு. ஸோ பாலிவுட்ல தான் வந்து கவர்ச்சிக்கு எல்லையே கிடையாது. 50 வயசு லேடி வந்து எல்லையை மீறிய கவர்ச்சியில் நடித்தாலும் மக்கள் ரசிப்பாங்க, அதே 20 வயசு பெண் நடித்தாலும் வந்து கவர்ச்சியில் ரசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடிகை ஸ்ரேயா சரணை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அந்த ஷோ டைம் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸில். ஸோ அந்த வெப்சீரிஸ் வந்து இப்போது ரீசெண்டாக நேற்று ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது வந்து இந்த நடிகை நடித்த அந்த படுக்கையறை காட்சிகள் இப்போ பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.